அன்னை தமிழுக்கு என்னுடைய தலைதாழ்த்திய வணக்கம். இங்கே வீற்றிருப்பவர் அனைவரும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள். தமிழை தாய்மொழியாக கொள்ளாத மேற்கத்திய நாடுகளிலிருந்து தமிழ் மண்ணுக்கு வருகையுற்ற மேலையர் எல்லாம் தமிழை உள்ளும் புறமும் உணர்ந்து அதனுடைய தனித்தன்மையை இந்த உலகத்திற்கு அப்பொழுக்கெல்லாம் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அவர்களால் அனைவருமே தமிழர் அல்லர். இங்கே அவருடைய திருப்படங்கள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. மதத்தால் அவர்கள் கிறிஸ்தவர்கள், ஆனாலும் அதையும் அதற்கும் அப்பால் கடந்து அவர்கள் தொண்டொழியும் நிகழ்த்துவதற்காக அந்த மண்ணிற்கு வந்தாலும் கூட மிகப்பெரிய ஈகத்திற்கிடையே அவர்கள் தமிழ் பணியும் செய்திருக்கிறார்கள். அதனால் தமிழுக்கு ஒரு பெரிய காப்பு அரண் நிகழ்ந்தது என்றால் அது மிகையாகாது. ஈராசு பாதிரியார் வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் கால் பதித்து அவர் தன்னை கூறுகின்றார், நான் ஸ்பெயின் நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற ஒரு திராவிடன் என்கின்றார். ஃபாதர் ஆஃப் ஈராஸ், என்ன வியப்பு, அவர் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர் ஆனால் தன்னை திராவிடன் என்று அறிமுகப்படுத்துகின்றார். திராவிடன் என்ற அந்த சொல்லாட்சி பாவானதான் இதற்கு தெளிவான அரிய விளக்கத்தை விளக்கினார். இந்த திராவிடன் என்ற சொல் எப்படி உருவாகியது என்பதற்கு பாவானர் வழிகாட்டுகிறார். அது தமிழம் என்ற சொல்லிலிருந்து மருவி திரிந்து சென்றது என்கிறார். வடவர்கள் அதனை சொல்ல இயலாத காரணத்தினால் இந்த திராவிடம் என்று சொல் உருவாக்கியது என்பதுதான் தமிழை பார்த்தவர்கள் கூறியதுதான். பாவாணர் தொடக்கத்தில் அந்த கிறித்துவ மதத்தை தழுவி இருந்தாலும் கூட அவருடைய எண்ணம், அவருடைய சொல், அவருடைய செயல், அவருடைய இயங்கு, அவருடைய வாழ்வு இயக்கம் அனைத்தும் தமிழ் 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 தமிழே தமிழியமே என்பதை அவருடைய அந்த நூல்களை காண்பாருக்கு படிப்பாருக்கு உணர்வாருக்கு புலப்படுகிற ஒரு செய்தி, ஒரு உண்மை. அவருடைய வாழ்வு இயக்கம் அதுதான். அதற்காகத்தான் அவர் இறைவன் தன்னை தடுத்தாற் கொண்டான் என்று கூறினார். அவர் ஒரு வரியை பயன்படுத்துகிறார், இறைவன் தன்னை தடுத்தாற் கொண்டான். எங்கோ அவருடைய துறை, அவருடைய முனைப்பு, அவராகவே சொல்லாக்கம் செய்த எருதந்துறை பல்கலைக்கழகத்தில், எருதந்துறை பல்கலைக்கழகம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, அந்த பல்கலைக்கழகத்தில் சென்று படிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய பேராவா அவருக்கு இருந்தது. ஆங்கிலத்திலே ஆங்கிலத்துறையில் பயில வேண்டும் என்று. ஆனால் அப்படி இருந்தும் கூட இந்த தமிழுக்கு ஏற்பட்ட இன்னல்களை இடுக்கண்களை தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டு தமிழராக இருந்து கொண்டு தமிழ் உருவில் தமிழ் பகைவன் இருக்கின்றான், அவன் தமிழர்களின் தாளிகளை அறுக்கின்றான் என்றார் பாவலரர் பெருஞ்சித்திரனார். அந்த தமிழருள் இருக்கின்ற தமிழ் பகைவர்கள் தமிழுக்கு எதிர்ப்பாக தீங்கிழைத்துக் கொண்டிருந்த வேளையிலே தமிழை தற்காப்பது, இந்த பகைவர்களின் சூழ்ச்சி செயல்களை தடுத்து நிறுத்தி தமிழை காத்து தமிழுக்காக அரணாக நின்று உழைப்பது ஒன்றே என் வாழ்நாள் பழி பணி, எனவே அதற்காகவே இனியே நான் இயக்கப் போகிறேன் என்று அவர் சூளுரைத்து உறுதி மேற்கொண்டு இறைவன் அங்கு செல்ல விடாமல் என்னை தடுத்தாற் கொண்டான் என்று கூறினார் மொழிஞாயிறா தேவனைய பாவாணர். எனவே அவரை அந்த பார்வையில் பார்ப்பது ஒரு தவறான கருத்து, தவறான சிந்தனை. அப்படி பார்ப்பதும் ஒரு வகையான வெறித்தனம்தான், ஒரு மதப்போக்குத்தான் என்று நான் சொல்லுவேன். பாவாணரும் தமிழிய மீட்பும் மொழிஞாயிறு தேவனைய பாவாணர் அவர்கள் தம்மை முற்றுமுழுதாக தமிழியல் துறையிலே தம்மை ஆழ்த்தி ஆழ்ந்து தமிழில் உள்ள அனைத்து நூல்களையும் கற்று, ஏனைய பிற நூல்களையும் கற்று, வரலாற்று நூல்களையும் அறிந்து, ஏனை துறை சார்ந்த நூல்களையும் ஆய்ந்து தமிழை மீட்பதற்கான அடிப்படையான கோட்பாடுகளை கொள்கைகளை வேர்ச்சொல் ஆய்வு நெறி நின்று நிறுவி காட்டியிருக்கின்றார். அந்த வேர்ச்சொல் ஆய்வு நெறி என்பதை அவர் எடுத்து கொண்ட ஒரு வழிபோக்கு, ஒரு கருவி, ஒரு துணை, அது பற்றி திருச்செல்வார் அவர்கள் விரிவாக பேசுவார்கள். எனவே அதை நின்று தமிழை மீட்போம் என்று சொல்லி எந்தெந்த வகையெல்லாம் தமிழுக்கு வகையை தமிழுக்கு தீங்கிழைத்திருக்கிறது என்றெல்லாம் ஆய்வு செய்தார். முதலாவது, தமிழ் பிறந்த தமிழ் மண்ணிலேயே தமிழுக்கு இடமில்லை. தமிழன் எங்கிருந்தோ ஒரு நாட்டிலிருந்து, ஒரு பகுதியிலிருந்து, ஒரு குலத்திலிருந்து இங்கு புலம்பெயர்ந்து வந்தவன் என்ற ஒரு கருத்து. தமிழர்கள் இந்திய மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அல்லர், தமிழர்கள் தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அல்லர், அவர்கள் எங்கோ ஒரு குலத்திலிருந்து வந்தவர்கள் என்றெல்லாம் அந்த காலகட்டத்திலே ஒரு கருத்து இருந்தது. அப்படிப்பட்ட கொள்கையை இன்றளவும் கூட வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் கூட நீங்கள் செய்தியிடங்களில் பார்த்திருக்கலாம், தமிழகத்திலே ஒரு வடக்காடுமன்ற தலைவர் அவர் பேசுகிறார், தமிழர்கள் அதாவது அவர்களுடைய பாணியிலே திராவிடர்கள், வந்தியரிகள் ஆரியர்களும் வந்தியரிகள், அதற்கு முன்பதாக திராவிடர்கள் வந்தியரிகள், எப்படியாவது இவனை வந்தியர்கள் சொல்கிறோம். என்னை நீ வந்தியரி என்று சொல்கிறாய், நான் ஒப்புக்கொள்கிறேன், ஆனாலும் நீயும் வந்தியரிதான் என்று தமிழனை வந்தேறி தமிழுக்கு தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரன் அல்ல என்று வெளிக்காட்டுதல் முனைப்பாக முடுக்கமாக அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாவாணர் மிக தெளிவாக தம்முடைய நூல்களிலே தமிழர்கள் அந்த மண்ணுக்கே சொந்தக்காரர்கள், உரியவர்கள் என்று அரிய பல சான்றுகளை எடுத்து விளக்குகிறார். பாவாணருடைய நூல்களை கற்றவர் அனைவருக்கும் இது புலப்படும். முதலாவது அவர் காட்டுகின்றார், ஐயா தமிழன் எங்கிருந்தோ இங்கு வந்தவனாக இருந்தால்
ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். எங்கிருந்தோ வந்தவன் இங்கு தூய செந்தமிழை பயன்படுத்த பேச தேவையில்லை. எங்கிருந்தோ வந்தவனுக்கு செந்தன்மை கிடையாது. இப்படி அவன் இயங்க மாட்டான், அவ்வாறு அவன் பேச இயலாது. அவன் எங்கே தோன்றினானோ அங்கேதான் செந்தன்மை தோன்றும். எங்கே பிறந்தானோ, எங்கே இயங்கினானோ, எங்கே அவனுடைய வேர் இருக்கிறதோ அங்கே செந்தன்மை இருக்கும். ஆனால் இந்தியாவை நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்வீர்களே ஆயின், இந்தியாவில் இன்று தெற்கு நின்று வடக்கே செல்ல 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 தமிழ் செந்தன்மை குன்றி அது கொடுந்தமிழாக மாறும். தெற்கே திருத்தக்கல்லுக்கு தெற்கிட்டு பிறந்தவன் என்ற ஒரு சொற்றொடரை பாவாளர் அடிக்கடி பயன்படுத்துவார். திருநெல்வேலி மாவட்டம் அவருடைய மாவட்டம். அந்த திருநெல்வேலியில் வழங்கிய தமிழ் செந்தமிழ். எனவேதான் அங்கிருந்து பயன்படுத்தப்பட்ட சொற்களை எல்லாம் அவர் அடிக்கடி அவர் நூல்களில் பயன்படுத்துவார். ஒரு எடுத்துக்காட்டை அவர் காட்டுகின்றார். நீங்கள் எல்லாம் புனல் புனல் என்று கூறுவீர்கள், ஆனால் நாங்கள் சொல்கிறார், நாங்கள் நாங்கள் என்றால் திருநெல்வேலி மாவட்ட அந்த தெற்குபுறத்தை சார்ந்தவர்கள், பாவாளர் அந்த ஊரை சார்ந்தவர் என்பதனாலே நாங்கள் அதனை புனல் என்று கூற மாட்டோம், அதை வைத்தூற்றி என்று சொல்லுவோம். புனல் என்றால் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு கூட எண்ணெயை ஊற்றுவதற்கு நீரை ஊற்றுவதற்கு குட்டியிலே வைத்து நீரை ஊற்றுவார்கள். அந்த நீர் முறையாக சென்று அடைய வேண்டும் என்பதற்காக அதற்கு நாம் புனல் என்கிறோம். அது தமிழ் சொல் அல்ல. ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள், அவர் தெற்குபுறத்தை சார்ந்தவர்கள், அவர் செந்தமிழில் பேசக்கூடியவர்கள், பிறமொழி கலக்காமல் பேசக்கூடியவர்கள், அவர்கள் நான் வழவழ கொழகொழ அல்ல, செந்தமிழ் நடைமிக்கது. எனவே அவர்கள் வைத்தூற்றி என்று கூறினார்கள். நாங்கள் எல்லாம் வைத்தூற்றி என்று கூறுவோம் என்று அவர் கூறுகிறார். அதே போல அவர் இன்னொரு சொல்லையும் சொன்னார். இந்த மிதிவண்டி என்ற சொல்லை திருநெல்வேலி மாவட்ட மக்கள் தான் உருவாக்கினார்கள் என்று காட்டினார். வெள்ளைக்காரனாங்கிறது பைசைக்கிளை கொண்டு வந்தான். பை சைக்கிள், பை சைக்கிள் என்பது இரண்டு சக்கரம் என்று பொருள். இந்த இரண்டு சக்கரத்தை பைசைக்கிள் என்பதை அதை மொழிபெயர்த்து அல்லது சொல்லாக்கம் செய்து வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு வேட்கையிலே அங்குள்ள அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அப்பொழுது உள்ள காலகட்டத்திலே சில சொல்லாட்சிகளை பயன்படுத்தினார்கள். பைசைக்கிளை துவிச்சக்கர வண்டி என்று கூறினார்கள். இந்த துவிச்சக்கர வண்டி துவி என்பது இரண்டு என்று வடமொழியிலே ஆகும். இரண்டு 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 என்பது டூ துவி என்றெல்லாம் வரமொழியிலே மாறும். அப்படி மாறிய துவி சக்கரம் என்பது தூய செந்தமிழ் வடிவம் தான், ஆனால் வடமொழியில் அப்படியே எடுத்தாண்டு கொண்டார்கள். எனவே அதை அப்படியே மாற்றினால் துவிச்சக்கர வண்டி என்று. பிறகு தமிழறிஞர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இது வடமொழியாக இருக்கிறதே, இதை நாம் தூய செந்தமிழில் தனித்தமிழில் நாம் கூறுதல் வேண்டும், புழங்குதல் வேண்டும் என்று கூறி இந்த துவிச்சக்கர வண்டியை அப்படியே அவர்கள் தமிழாக்கினார்கள். அப்படி வந்ததுதான் ஈர் உருளி என்பது. இந்த ஈர் உருளி தமிழிலே ஒரு இலக்கண மரபுண்டு. உயிரெழுத்துக்களை கொண்டு தொடங்குகிற ஒரு சொல்லுக்கு முன்னால் ஒரு ஓர் தான் வரும். இது இலக்கண மரபு. ஓர் தான் வரும், ஒரு ஓர் ஆகும். ஒரு என்பது உயிர்மை எழுத்துக்களை கொண்டு தொடங்குகிற சொற்களுக்கு முன்னால் ஒரு வரும். ஓர் என்பது உயிரெழுத்துக்களை கொண்டு தொடங்குகிற சொற்களுக்கு முன்னால் வரும். ஓர் அணில், ஓர் ஏணி, ஓர் ஆடு என்றுதான் வரும். ஒரு வீடு என்றுதான் நாம் கூற வேண்டும். அதே அமைப்பு முறையில் தான் எங்கெங்கெல்லாம் உயிரெழுத்துக்கள் கொண்டு தொடங்குகின்றனவோ அந்த சொற்களுக்கு முன்னால் அருமை உயிர், அருமை உயிர் என்று இருப்பது ஆர் உயிர் என்று மாறும். பெரிய ஆறு பேர் ஆறு என்று மாறும். ஓர் உரல் என்று ஆனது போல ஆர் உயிர் பேர் ஆறு என்றுதான் அது மாறுகிறது. இது மரபு. ஆனால் இது அறியாத சில கற்றோர்கள் என்ன கூறுகிறார்கள், இந்த இலக்கண மரபை தமிழை கல்லாத காரணத்தினால் என்ன கூறுகிறார்கள், தமிழர்கள் இந்த மரபை ஆங்கிலத்தில் இருந்து எடுத்துக்கொண்டார்கள் என்று கூறுகிறார்கள். கல்லாமல், படிக்காமல், ஆராயாமல், சிந்திக்காமல், நாளை இந்த புத்தகத்தை மட்டும் பார்த்துவிட்டு அது மேலோட்டமாக மொழி பொருள் காரணம் விழிப்பத்தோன்றா என்கிறார் தொல்காப்பியர். மேலோட்டமாக பார்த்துவிட்டு அந்த திருநெல்வேலி மாவட்ட மக்கள் இந்த பைசைக்கிளுக்கு உருவாக்கிய சொல்லை காட்டுகிறார். அவர்கள் ஈருருளி என்று அறிஞர்கள் சொன்னார்கள். இந்த மக்களோ எளிமையாக அந்த சொல் உருவாக்கினார்கள். என்ன சொல் உருவாக்கினார்கள், ஆனால் மிதிச்சுக்கிட்டு போறான்பா, மிதிச்சுக்கிட்டு போற வண்டிப்பா, மிதி வண்டிப்பான். தமிழில் இன்னொரு பெரிய சிறப்பு உண்டு. இந்த விரி தொகை இலக்கணத்திலே இந்த ஒரு வாய்ப்பு தமிழுக்கு உண்டு. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தமிழுக்கு உண்டு. விரிவாக சொல்வது சொல்லாகாது. அதை ஒரே சொல்லாக, ஈரெழுத்தாக, மூவெழுத்தாக, நான்கெழுத்துக்குள் பெரும்பாலும் அடங்கிவிடும். ஐந்தெழுத்து, ஆறெழுத்து என்று அருகிவிடும். நீங்கள் எந்த சொல்லை எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழில் சொற்களை எடுத்து ஆராய்ந்து பாருங்கள். ஈரெழுத்து சொல்லாக இருக்கும், ஓரெழுத்து சொல்லாக இருக்கும், ஈரெழுத்து சொல்லாக இருக்கும், மூவெழுத்து சொல் அதிகமாக இருக்கும், நான்கெழுத்து சொல் கொஞ்சம் குறையும், ஐந்தெழுத்து சொல் இன்னும் குறையும், ஆறெழுத்து சொல் அருகிவிடும், இருக்காது. அப்படியே எஞ்சி நின்றாலும் மிஞ்சி நின்றாலும் அவை கூட்டுச் சொற்களாக இருக்கும். ஒட்டகம் என்ற சொல்லை நீங்கள் ஆராய்வீர்களால் ஓ இட்ட க இம் ஐந்தெழுத்து சொல் தான். ஆனால் இது இரண்டு சொற்களுடைய கூட்டு, ஒட்டு கூட்டல் அகம் அப்படிதான் இருக்கும்.
தனி சொல்லாக எடுத்துக்கொண்டீர்களா? பெரும்பாலும் மூன்று எடுத்து சொற்கள் ஈர எடுத்து சொற்கள் தான். ஏனென்றால் இவைதான் நிற்கும், மனத்தில் நிற்கும், மனத்தில் நிலைக்கும். எனவேதான் தமிழ் மொழி என்பது நின்றது, நிலைத்தது. ஆங்கிலத்தை போல ஒரு நீண்ட சொற்றொடரை அவன் வெட்டி குறுக்கி பொருள் இல்லாமல் வைத்துக் கொள்வான். BUS பஸ்ன்னுவான். அது ஒரு தனி சொல் அல்ல, அது ஒரு நீண்ட சொல்லுடைய சுருக்கம். எனவே மிதித்து கொண்டு போகிற வண்டி என்ன வண்டி? மிதி வண்டி ஆயிற்று, சொல்லாயிற்று. எனவே தெற்கே செந்தமிழ் புழங்கியது, தூய செந்தமிழ். திருத்தமாக பேசிய மக்கள் வாழ்ந்தார்கள். அப்படி திருத்தமாக பேசிய மக்கள் தெற்கே செல்ல செல்ல, இன்னும் தெற்கே செல்ல செல்ல செம்மையாக திருத்தமாக பேசினார்கள். இதைதான் தொல்காப்பியர் கூறுகிறார். நம்முடைய தொல்காப்பியத்திலே பணம்பாரனார் கூறுகிறார், தொல்காப்பியத்திற்கு பாயிரவரை எழுத வந்த பணம்பாரனார் கூறுகிறார். என்ன சொல்கிறார்? வடவேங்கடம் தென் குமரி ஆயிடை தமிழ் ஊரு நல் உலகம் செந்தமிழ் சிவனிய பன்னீர் நிலம். சிவனிய என்ற சொல்லாட்சி அவர் பயன்படுத்துகிறார். சிவனிய என்று சொன்னால் அந்த மண்ணுக்கே பொருந்திய, அந்த மண்ணுக்கு சேர்ந்த, அந்த மண்ணிலே பதிந்த, மண்ணுக்குரிய, மண்ணோடு மண்ணாக தோன்றிய, பிணைந்த, கலந்த என்றெல்லாம் பொருளாகும். மண்ணுக்கு புலம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அறிவுக்கு புலம் என்ற ஒரு சொல் இருக்கிறது. அறிவுக்கும் புலம், புலன். பொறிகளுக்கும், பொறிகள் கண்ட, பொறிகள் வாயிலாக கண்டு காண்கிற அறிவுக்கு பெயர் புலன். பொறிகளுக்கு பொறி, பொறிகள் வாயிலாக பெறுகின்ற அறிவுக்கு பெயர் புலன். கண்ணு, கண் என்பது பொறி, கண் வாயிலாக நாம் பார்க்கின்றோம். பார்வை என்பது ஒரு புலன். கண் புலன் அல்ல, கண் பொறிதான். புலன் என்றால் என்ன? புலப்படுவது, காண்பது, அறிவது என்று பொருளாகும், அறிந்து கொள்ளுதல். எனவே புலம் என்றால் அறிவு என்று பொருளாகும். மண்ணுக்கு புலம் என்று பெயர், அது சேர்தல் என்ற பொருளாகும். பிணைதல், கலத்தல், ஒன்று சேர்தல். மண் என்றாலும் கலப்பு தான், சேர்தல் தான். ஊர் என்றாலும் ஒன்றாக அந்த மண்ணோடு மண்ணாக சேர்ந்து இருத்தல் தான் பொருள். ஊர் உறைதல், ஊர். எனவேதான் என்று கூட நாம் என்ன சொல்கிறோம், இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு போவதாக இருந்தால் நம்முடைய மக்கள் இன்னும் என்ன கூறிக்கொண்டிருக்கிறார்கள், ஊருக்கு போறோன்னு. ஏன்னா நம்ம பிறந்த மண்ணு, நம்ம சேர்ந்த மண்ணு, நம்ம தோன்றிய மண்ணு, நம்ம வாழ்ந்த மண்ணு நம்முடைய உறைவிடம் ஊர். இந்த ஊர் என்ற பெயரிலேயே ஈரான், ஈராக் போன்ற பகுதிகளில் எலமைட் நாகரிகம் தோன்றிய அந்த நாகரிக பகுதியில், யூப்ரடிஸ் டைகிரிஸ் நதி ஓடுகிற அந்த பகுதிகளில் ஓர் இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு பெயர் என்ன தெரியுமா? ஊர். அந்த இடத்திற்கு பெயர் ஊர். இந்த வரலாற்றை பார்ப்பவர்களுக்கு தெரியும். இங்கிருந்து போய் அங்கே தங்கி அங்கே ஊர்னு பெயர் வைக்கிற நாகரிகம், ஏற்றல் நாகரிகம், ஏற்ற கொள்கை என்று சொல்வார்கள். இதற்கு கீழிருந்து மேலே சென்று 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 நாகரிகத்தை பரப்பியவர்கள் தமிழர்கள். எனவே ஈராசு பாதிரியார் சித்துவெளி நாகரிகத்தில் நின்று கொண்டு அவர் கூறுகிறார், இந்த நாகரிகம் என்பது வெறும் சிந்துவெளி நாகரிகத்தில் மட்டுமே அது பதிந்திருக்கவில்லை, அது உலகம் முழுவதும் முழுமையிலும் பதிந்திருக்கிறது. அது எகிப்து வரைக்கும் சென்றிருக்கிறது, சுமேரியா வரைக்கும் சென்றிருக்கிறது. இந்த நாகரிகம் தான் இங்கிருந்து அவர்கள் சென்றார்கள். அப்படியா சிந்துவெளி நாகரிகத்திற்கு எப்படி வந்தார்கள்? அதற்கு பாவாணன் தான் விடை கூறுகிறார். அவர்கள் தெற்கிலிருந்து அப்படியே வடக்கே சென்று சென்று நாகரிகத்தை பரப்பினார்கள் என்று கூறுகிறார். எனவே தமிழர்கள் இந்த மண்ணுக்கே சொந்தக்காரர்கள். பாவாணர் கூறுகிற ஒரு அரிய விளக்கம், தெற்கே வர வர தமிழ் செந்தமிழாக இருக்கும், வடக்கே செல்ல செல்ல தமிழ் கொடுந்தமிழாக மாறும். அதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள். பூ என்பதை வடவர்கள் எப்படி உச்சரிப்பார்கள்? வடமொழியிலே சமஸ்கிருத மயம், சமஸ்கிருத வாக்கம், சான்ஸ்கிரைசேஷன் என்ற ஒன்று வந்துவிட்ட பிறகு பூ, மலர்ச்சி, மலர்தல் என்ற அந்த சொல் எப்படி ஆனது? பூ புஷ்பம் என்று ஆகிவிட்டது. ஆ ஹா ஆகிவிட்டது. இப்படி அவர்கள் மறுபடி அதாவது திரித்து பேசினார்கள். தமிழ் அதாவது வடமொழி என்கிற சமஸ்கிருதம் என்பது பெரும்பாலும் திரிந்த சிதைந்த சொற்களை கொண்ட ஒரு மொழி. தமிழில் நின்று திரிந்து சிதைந்து போன ஒரு மொழி வடமொழி. ஐந்தில் இரண்டு பகுதி வடமொழியிலே சமஸ்கிருதத்திலே தமிழ் என்று பாவாளர் கூறுகிறார். எனவே தமிழிய மீட்பு என்று வருகிற பொழுது அவர் கையில் எடுத்துக்கொண்ட ஒரு கோட்பாடு, தமிழன் இந்த மண்ணுக்கே உரியவன். ஏனென்றால் இதை வைத்து அவன் அதாவது தமிழுக்கும் தமிழருக்கும் பகையாக இருக்கக்கூடியவர்கள் தமிழர்களை மந்தேரிகள் என்று கூறி தமிழர்களுக்கு சொந்தமான நாடு இல்லை அல்ல இது என்று கூறுகிற பொழுது அதை தகர்த்தெறிந்து இந்த மண்ணுக்கே தமிழன் உரியவன் என்று நிலைநாட்டுகின்ற வகையிலே இந்த கருத்தனை, இந்த கோட்பாட்டினை பாவாளர் அவர்கள் முன்வைத்தார்கள். அதற்கு தெளிவான சான்றுகளை காட்டினார்கள். அடுத்து சொன்னார்கள், தமிழர்கள் தன்னுடைய முன்னோர்களை அழைக்கின்ற பொழுது தென்குலத்தார் என்று விளிப்பார்கள். வடக்கிலிருந்து வந்தவனார் தான் என்னன்னு சொல்லியிருக்கணும், வடக்குலத்தான்னு சொல்லியிருக்கணும். ஆனா வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்காதுன்னு சொல்லியிருக்கிறான். எந்த பக்கம் வேணுமானாலும் போப்பா, இந்த வடக்கு மக்கள் மட்டும் மட்டும் போகாதப்பா. அதற்கு பல்வேறு அறிவியல் காரணங்கள் சொல்லுவாங்க. நான் காண்ற காரணம் அங்க போனா கெட்டு போயிருமா?
மொழி அழிஞ்சு போயிடும், சிதைஞ்சு போயிடும். ஏன்னா மாற்று அவன் சொன்னது போல நம்மளை பார்த்து, நம்மளை பார்த்து பேய் என்னும் பிசாசு என்னும் இந்த ஆரியர்கள் கூறியது போல தசுக்கள், இது யமம் வாழ்ற தேசம் என்று யாமி ஓத்திர ரேகைன்னு உருவாக்குனான். அந்த காலத்துல இன்றைக்கு எப்படி இந்த கிரீன்பீச் மெரிடியன் போர்டு இருப்பது போல இந்த தெற்களை இலங்கைக்கும் வடக்களை உச்சைனி என்று சொல்லப்படுகிற அந்த நகருக்கும் ஒரு கோடு போட்டு காலத்தை கணக்கிட்டான். அந்த கணக்கு அந்த காலத்தில் அந்த கோட்டுக்கு பேர் என்ன சொன்னா யாமி யோத்ர ரேகைன்னு வடமொழியில பேச்சான். அது தென் வடல் கோடு, தெற்கே யாமினா யமன், இப்ப யம வாழ்ற தேசம் அப்படின்னு சொன்னோம். தெற்கு பகுதி தாழ்ந்த பகுதி எல்லாம் பேசணும். எனவே இதை பாவாளர் முடியடித்தார். தமிழிய மீட்பு என்று வருகிற பொழுது தமிழன் அந்த மண்ணுக்கு உரியவன் என்பதை காட்டுதல் வேண்டும். எனவே தமிழன் தென்குளத்தான், அவர்கள் முன்னோர்கள் தென்குளத்தார் என்று கூறினார்கள், தெற்கை சார்ந்தவர்கள் கூறினார்கள். எனவே சான்றுகள் இருக்கின்றன. திருக்குறளிலே கூட தென்குளத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என்றாங்க, ஐகுலத்தார் ஓம்பல் தலை என்று தென்குளம் செய்தி இருக்கிறது. புறநானூற்றில் வருகிறது தென்குளம் என்ற சொல். தென்குளத்தார் கடல் இருத்தல் என்ற சொல்லாம் வரும். தென்னா தெற்கு திசை, குளம் என்றால் அந்த மண். எனவே அவர்கள் நினைத்து பார்க்கிற அந்த மனம் தமிழருக்கு இருந்தது. எனவே தமிழர்கள் தெற்கு புறத்தை சார்ந்தவர்கள் என்று பார்க்கிற பொழுது அவர் அடுத்தடுத்த கோட்பாடு என்பது தமிழர் தமிழே தமிழியத்தை மீட்டெடுத்து இது தனித்தன்மை உடையது என்று உலகத்திற்கு காட்ட வேண்டும். உலகத்திற்கு காட்ட வேண்டியது ஒன்று. அடுத்து உலகம் அறிகிறதோ இல்லையோ முதலில் இந்த தமிழனுக்கு காட்டுதல் வேண்டும், தமிழனுக்கு தெளிவுறுத்துதல் வேண்டும். அந்த வகையில் அவர் எடுத்த இன்னொரு கோட்பாடு என்னென்று சொன்னால், இந்த தமிழன் பிறந்தகம் குமரி கண்டம், லேன் ஆஃப் லெமோரியா, குமரி கண்ட கோட்பாட்டை முன்னெடுத்தார். அதாவது தமிழரை தமிழை இந்த பகைவர் பிடியில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இந்த தமிழருக்குரிய தமிழருக்கு உரித்தான அந்த கோட்பாடுகளை வெளிப்படுத்துதல் வேண்டும், சான்றுபட கூறுதல் வேண்டும் என்ற வகையிலே தான் முதலில் தமிழர்கள் இந்த மண்ணுக்கே உரியவர்கள் என்று கூறினார். ஏனென்றால் அவர்கள் தமிழர்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு பாவலர் அவர்கள் இந்த பார்ப்பன சிலர் குறிப்பிட்ட சிலரை போற்றுவார், ஒரு சிலரை மட்டும் ஏற்றி போற்றுவார், அரிதமார் கலைஞரை ஏற்றி போற்றுவார். ஏனென்றால் அவர் தான் அந்த மொழியினுள் என்று நினைக்கின்ற தமிழ்மொழி வரலாறு அரிதமார் கலைஞர் எழுதினார். செங்கோட்டரை செலவை கொண்டு வந்து காட்டி குமரிகண்டமே தமிழன் அந்த பிறந்தகம் என்று சொல்லி குமரிகண்டத்தின் தொன்மையை அவர் எழுதி அந்த மொழி வரலாற்றில் நிலைநிறுத்துகின்றார் பரிதிமார் கலைஞர் அவர்கள். சூரிய நாராயணன் சாஸ்திரி இன்றைக்கு செம்மொழியை பற்றி ஐயா பேசினார்கள். அந்த செம்மொழிக்கு குரல் கொடுத்த முதல் மனிதர்களில் ஒருவராக குறிப்பிடத்தக்கவர் யார், பரிதிமார் கலைஞர். அவரை போற்றுவார். அடுத்து நம்முடைய வரலாற்றை, தமிழக வரலாற்றை, தமிழர் வரலாற்றை எழுதிய பிடி சீனிவாச ஐயங்கார் அவரை போற்றுவார். ஏன்னா தமிழர் வரலாற்றை எழுதி இந்த பார்ப்பனர் நடுவிலே தமிழையும் தமிழரையும் இழித்தும் பழித்தும் பேசிய பார்ப்பனர் நடுவிலே மிக துணிவாக நின்று வெளிப்படுத்திய அந்த பெருமை பிடி சீனிவாச ஐயங்கார் அவர்கள் சார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட அவருடைய அந்த ஆரிய மாயை என்ற நூலிலே அவருடைய அந்த நூலிலிருந்து பல கருத்துக்களை அவர் பயன்படுத்தி எழுதியிருக்கிறார், எடுத்தாண்டிருக்கிறார். எனவே பாவாளர் அவரை போற்றுவார், அவரை மதிப்பார். அடுத்து ராமச்சந்திர தீட்சிதர் என்கிற ஒருவர், ஏன் அவரை மதித்தார், ஏன் அவர் போற்றினார், அவர் தான் ஒரு நூல் எழுதினார், The Origin and Spread of Tamils, தமிழரின் தோற்றமும் பரவலும் என்ற நூலை எழுதியவர் ராமச்சந்திர தீட்சிதர். அந்த நூலிலே அவர் குறிப்பிடுகிறார் இந்த கோட்பாட்டை, பாமானர் வலியுறுத்துகின்ற கோட்பாட்டை முன்பதாகவே ராமச்சந்திர தீட்சிதர் அவர்கள் வலியுறுத்தி கூறுகிறார், தமிழர்கள் இந்த மண்ணுக்கே உரியவர்கள், அவர்கள் எங்கிருந்தோ வந்த வந்தியரிகள் அல்லர் என்று ராமச்சந்திர தீட்சிதர் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதினார். அதை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதை அனைவரும் வாங்கி படித்தல் வேண்டும். மிக அரிய சான்றுகளை நான் சற்று முன் குறிப்பிட்ட அந்த எலமாய் நாகரிகத்தை எல்லாம் அவர் குறிப்பிட்டு கூறுகிறார். சரி, இந்த தமிழர்கள் வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்தவர்கள் தான் என்று கூறுவதற்கான அந்த அன்பர்கள் காட்டுகின்ற சில காரணங்கள், சில கருத்துகள் என்னென்று கேட்டால், ஆய்வு செய்யாமல் ஆராயாமல் சென்று ஆராயாமல் அவள் காட்டுகின்ற சில காரணங்கள். ஒன்று, இந்த மத்திய தரைக்கடல் பகுதியிலே மெடிட்டரேனியன் சீ என்று சொல்லப்படுகிற மத்திய தரைக்கடல் பகுதியிலே அங்கு வழங்குகின்ற ஒரு பெயர் தமிழுக் என்பது. பிறகு மேலை நாடுகளிலே தமிரிசி தமிரிகோ என்றெல்லாம் வழங்குகிறார்கள். எனவே அங்கு அந்த தடைகள் இருக்கின்றன, அவர்கள் அங்குதான் வாழ்ந்தார்கள் என்று வெறும் தடயங்களை பார்த்துவிட்டு அங்கிருந்து வந்தவர் என்று கூறுகின்றார். பாவலர் அதையும் முறியடித்தார். ரப்பாவை தடயம் அவன் வாழ்ந்ததற்கான அடையாளம், அங்கு சென்று பரவி இருக்கிறான், அந்த நாகரிகத்தை பரப்பி இருக்கிறான். ஆனால் அவன் எங்கு தோன்றினான், அங்குதான் செந்தன்மை இருக்கும், தூய்மை இருக்கும். எனவே தமிழன் தோன்றியது இந்த குமரிகண்டமே என்று சொல்லி குமரிகண்ட நாகரிகத்தை பற்றி அதற்காக அவர் எழுதுகிற நூல்களில் எல்லாம் குமரிகண்டத்தை பற்றி குறிப்பிடாத நூலே கிடையாது என்று சொல்லலாம். அவர் எழுதிய 50க்கும் மேற்பட்ட அந்த நூல்களிலே அனைத்திலும் அவருடைய முன்னுரையிலே தமிழன் பிறந்தகம் குமரி கண்டமே என்று அவர் அடித்து கூறினார். இதை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக
அந்த குமரி கண்டம் என்பது எங்கே இருக்கிறது என்றும் சிலர் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே அந்த குமரி கண்டம்? அது அந்த அட்லாண்டிக் கடல் பரப்பிலா, பசிபிக் கடல் பரப்பிலா, அல்லது இந்த இந்து மாவாரி என்று சொல்லப்படுகிற இந்த கடல் பரப்பிலா, அந்த தமிழக மண்ணுக்கு தெற்கில் இருக்கிற கடல் பரப்பிலா என்றெல்லாம் இன்றும் குமரிகள் அதாவது குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு அப்பொழுதே 1860களிலே 64களிலே இந்த ப்ரொஃபசர் ஹென்ரிச் ஹெகேல் போன்றோர், கில்பர்ட் ஸ்லேட்டர் போன்றோர் அவருடைய ஆய்வு, அந்த காலத்திலே அவர் செய்த ஆய்வு, அவர்கள் வெளிக்கொண்ட அந்த கோட்பாடு, இந்த லேண்ட் ஆஃப் லெமூரியா என்ற கோட்பாடு, அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் கூறிய கருத்து, கூறுகின்ற கருத்து, இந்த குமரி கண்டம் என்பது, லேண்ட் ஆஃப் லெமூரியா என்பது இன்றைக்கு இந்தியா என்று சொல்லப்படுகிற அந்த நாட்டின் தெற்கிலே தான் அது மூழ்கி இருக்கிறது என்று அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். பாவாளர்கள் இன்னும் இதற்கான சான்றுகளை எங்கே போய் பார்த்தார்? தமிழருடைய சான்றுகளை பாவாளர் சொல்கிறார், புறச்சான்றுகள் என்பன தமிழரையும் தமிழையும் அடையாளப்படுத்துவதற்கான புறச்சான்றுகள் பெரும்பாலான அழிக்கப்பட்டு விட்டன, சிதைக்கப்பட்டு விட்டன. ஏனென்றால் தமிழர் அயலார் பிடியில் வாழ்ந்தது ஓரிரண்டு ஆண்டு காலம் அல்ல, பல நூறு ஆண்டுகள். ஒரு 100 ஆண்டு போதும் ஒரு இனத்தினுடைய வரலாற்றை மாற்றி அமைப்பதற்கு. இங்கேயே மாற்றி சொல்லானா இல்லையா? எனவே அங்கு அவன் ஆண்டது வாழ்ந்தது, அவன் பிடியிலே வாழ்ந்தது 100 ஆண்டா, 200 ஆண்டா, 300 ஆண்டா, ஒவ்வொருவனும் வந்து ஆண்டு அவனை ஆளுமை செய்தானே, எந்த அளவுக்கு வரலாற்று திரிப்புகள், வரலாற்று மறைப்புகள் அங்கே நிகழ்ந்திருக்கும். எனவே அந்த மறைப்புகள், திரிப்புகள், சிதைவுகள் தமிழருடைய அடையாளத்தையே, தமிழருடைய எண்ணங்களையே, தமிழருடைய ஆய்வுகளையே, தமிழருடைய அறிவியல் சிந்தனைகளையே அப்படியே அதை உள்வாங்கிக் கொண்டு, அதை திரு அதை மாற்றி, அதை சிதைத்து, இது என்னுடையது என்று வெளிப்படுத்துகிற ஒரு நிலை இந்தியாவிலே இருக்கு. அப்படித்தான் இன்றைக்கு எல்லா கொள்கையும். தம்பி திருக்குமரன் அறிவுத்தன் அவர்களை உரையாடி கொண்டிருக்கிற பொழுது இசைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம், அவர் இசையை பற்றி பிறகு உங்களுக்கு பேசுவார். இந்த இசையில் ஏற்பட்ட மாற்றங்கள், 11,991 ராகங்கள் இருந்ததாக நம்முடைய ஏப்ரஹாம் பண்டிதர் அவர்கள் அவருடைய கர்ணாமிர்த சாகரம் என்ற நூலிலே குறிப்பிடுகிறார். எத்தனை 1,000 ராகங்கள்? 11,991 ராகங்கள். இன்றைக்கு எத்தனை ராகங்கள் உள்ளன? இந்த ராகங்கள், எத்தனை ராகங்களுக்கு தமிழ் பெயர்கள் உள்ளன? எல்லாமே வடமொழிக்கு மாற்றப்பட்டு இவை அனைத்தும் இந்த ராகங்கள் பாருங்கள், எதுவரை சென்றிருக்கின்றன? அரபு வரை சென்றிருக்கின்றன, சீனா வரை சென்றிருக்கின்றன, தாய்லாந்து வரை சென்றிருக்கின்றன, மேலை நாடுகள் முழுவதும் சென்றிருக்கின்றன தமிழருடைய இந்த ராகம். இன்றைக்கு தமிழரே இருப்பவை தமிழர் குறித்தானவை என்று சொல்லப்படுகிற பொழுது தமிழ் இசை என்று சொல்லுகிறோம். ஆனால் தமிழர், தமிழருக்கு குறித்தானதாக அதனுடைய வெளிப்பாடு இல்லை. ஏன் அனைத்தும் வடமொழி? இசை தெலுங்கானது பாட்டில் நம்ம பிள்ளைகளை போய் இசையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் பிள்ளைகள் எந்த மொழியில் படிக்கிறார்கள்? கர்நாடக சங்கீதம் என்ற போர்வையிலே தெலுங்கில் படிக்கிறார்கள், இல்லை என்றால் சமஸ்கிருதத்தில் படிக்கிறார்கள். எனவே அங்கு சிதைவு. இப்படி தமிழுடைய இந்த குமரிகண்ட நாகரிகத்தை பற்றி கூறிய அந்த வரலாற்றாசிரியர்கள் ப்ரொஃபசர் ஹென்ரிச் ஹெகேல் போன்றவர்கள், அதே போல கில்பர்ட் ஸ்லேட்டர் போன்றவர்கள் ஆணித்தரமாக அடித்துக் கொண்டார்கள். இங்கேதான் இந்த லேண்ட் ஆஃப் லெமூரியா மூழ்கி இருக்கிறது என்று அவர்கள் கூறினார்கள். அதிலிருந்து தொட்டு தொடர்ந்து தேவனைய பாவனர்கள் நிலைநிறுத்தினார், அதற்காக போராடினார், அதற்காக ஒரு மாநாட்டையே கூட்டினார். 1974 என்று நான் நினைக்கின்றேன், அப்பொழுது அவர் ஒரு மாநாட்டை கூட்டினார். அந்த மாநாட்டுக்கு என்ன பெயர்? தமிழன் பிறந்தக தீர்மானிப்பு கருத்தரங்கம், ஒட்டுமொத்தமா தீர்மானித்து அறிவித்த வேண்டும். அதற்கு அவர் நிறுவுவதற்காக எடுத்தாண்டு கொண்ட ஆய்வுகள் தமிழருடைய இலக்கியத்தில் இருந்து, புறச்சான்றுகள் என்று பார்க்கிற பொழுது கடலடி ஆய்வு செய்திருத்தல் வேண்டும். அப்படி ஆய்வு செய்வதற்கு அந்த மண்ணிலே ஆளுமை செய்து கொண்டிருக்கிற அரசுகள் வழிவிடவில்லை. எனவே அவர் தமிழருடைய இலக்கிய சான்றுகள் எடுத்து ஆய்வு செய்தார். சிலப்பதிகாரம் அவருக்கு துணை செய்தது, கலித்தொகை அவருக்கு துணை செய்தது, புறநானூறு அவருக்கு துணை செய்தது. சிலப்பதிகாரத்திலே ஒரு பாடல் வரும், பத்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி போடும் கொடும் கடல் கொல்ல, வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி. அதிலே வருகிற அந்த பத்ருளி ஆறு, குமரி கோடு, குமரி கோடு, குமரி ஆறு, வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசையான தென்னவன் வாழ்க என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அந்த பாட்டை கூறுகிறார். இது ஒரு அகச்சாறு. கில்பர்ட் ஸ்லேட்டரும் ப்ரொஃபசர் ஹென்ரி ஹெகேல் போன்றவர்களும், பிறகு அலெக்சாண்டர் கொண்ட்ரோட்ரோஃப் என்று சொல்லப்படுகிற அந்த உருசிய எழுத்தாளர், ரிடல் ஆஃப் த த்ரீ ஓஷன், மூன்று மா கடல்களின் புதிர்கள் என்ற அந்த நூலை எழுதிய அலெக்சாண்டர் கொண்ட்ரோட்ரோஃப் போன்றவர்களும் கூறிய அந்த கருத்து, இங்கு குமரி மா கடதாவது லேண்ட் ஆஃப் லெமூரியா தான் முதல் மாதன் தோன்றிய இடம் என்று கூறிய அந்த அந்த கருத்துக்கு பாவாணர் தேடி அகச்சாண்டு தமிழ் இலக்கியத்திலே இருக்கிறது. ஆனால் மேலை நாட்டு அறிஞர்கள், தமிழ் வரலாற்றை ஆய்வு செய்த அறிஞர்கள்
தமிழ் இலக்கியத்தை வந்து ஆராயவில்லை, அந்த இலக்கியங்களை வந்து பார்க்காத காலத்தினாலே இந்த சான்றுகள் எல்லாம் அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது படிப்படியாக படிப்படியாக இவையெல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட காரணத்தினாலே இந்த சிந்தனைகள் இப்பொழுது வலுத்து வருகின்றன. அவர் இந்த உலகத்துக்கு வலியுறுத்திய இன்னொரு கோட்பாடு, தமிழன் பிறந்தகம் குமரி கண்டமே, இந்த குமரி கண்டமே முதல் மாந்தன் பிறந்தகம் என்று கூறினார். எனவே இதன் வாயிலாக அவர் என்ன உணர்த்த வருகிறார், இந்த குமரி கண்டத்தில் தான் முதல் மாந்தன் பிறந்தான், தோன்றினார், இந்த முதல் மாந்தன் தான் தமிழன் என்பதுதான் அவருடைய உலகத்தில் மூத்த முதல் மாந்தன் யார், தமிழன். இதை நிறுவுதல் வேண்டும். இதை நிறுவிவிட்டாலே நிறுவுகின்ற பொழுதே இன்னொரு கோட்பாடு ஒன்று வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிந்துவிடும். குமரி கண்டம் தான் முதல் மாந்தன் பிறந்தகம் என்றால், இந்த குமரி கண்டத்தில் முதல் மாந்தனாக பிறந்தவன் தமிழன் என்றால், அவன் பேசிய மொழி, அவனுடைய தாய்மொழியே இந்த உலகத்தில் மூத்த முதல் மொழி என்று அந்த உண்மை உலகத்திற்கு புலப்படும். இதை புலப்படுத்த வேண்டும் என்றால் அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு கருவி, ஒரே ஒரு துறை, ஒரே ஒரு ஆய்வு நெறி என்ன, வேர்ச்சொல் ஆய்வு. இதன் வாயிலாக, இந்த மொழியியல் ஆய்வு வாயிலாக அவர் உலகம் முழுமையிலும் இருக்கிற அத்தனை மொழிகளும் ஆய்ந்து தமிழே உலக முதல் மொழி, தமிழில் இன்றே இவையெல்லாம் கிளைத்தன பரவின பிறந்தன என்பதை நிலைநிறுத்தல் வேண்டும் என்று அதற்காக தம்மை முற்று முழுதாக ஒப்படைத்துக் கொண்டு ஆய்வு செய்தார். எனவே தான் அவருக்கு காலம் கிடையாது, நேரம் கிடையாது, அவர் தன்னை மறந்தார், தம்மை மறந்தார், தம் உடல் நலத்தை மறந்தார், தன் குடும்ப நலத்தை மறந்தார், தன் மனைவி நலத்தை மறந்தார், தம் பிள்ளைகள் நலத்தை மறந்தார். முழுக்க முழுக்க ஊரெல்லாம் தூங்கையில் அவர் விழித்திருந்தார். ஊரெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கையிலே தான் மட்டும் விழித்திருந்து தன்னை மறந்த நலத்தை மறந்து ஆய்வு செய்து கொண்டிருந்தார். பாவாளர் அவர்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக அவர் மேற்கொண்ட பெரிய முயற்சிகள், அதற்காக அவர் எழுதிய அரிய நூல், நூல்கள் பல, அதில் முத்தாய்ப்பாக கருதப்படுகிற ஒரு நூல், முதல் தாய்மொழி சொல்லாக்க விளக்கம் அல்லது முதல் தாய்மொழி. இந்த முதல் தாய்மொழியிலே தமிழ்தான் உலக முதல் தாய்மொழி என்பதற்கான வேர்ச்சொல் பலவற்றை அவர் காட்டுகிறார், பல நிறைய சான்றுகள். நான் அந்த வேர்ச்சொல் துறைக்கு ஆழமாக செல்லவில்லை. தமிழிய துறை, பாவாளர் துறை அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று பாவாளர் முனைந்த காரணத்தினாலே எங்கெங்கே என்னென்ன நிலைகளில் பாவாளர் தம்முடைய போராட்டத்தை நிகழ்த்தினார் என்று நான் காட்ட வருகின்றேன். இந்த போராட்டம் தொட்டு தொடர்தல் வேண்டும். எனவே தமிழ் மண் பிறந்தகத்தை, தமிழனுடைய மண்ணை மீட்டெடுக்க வேண்டும் என்பது பாவாளருடைய, அதை உணர்த்துதல் வேண்டும் உலகத்திற்கு. அவரால் மீட்டெடுக்க முடியுமோ இல்லையோ, ஆனால் தமிழன் நெஞ்சிலே, இந்த உலகத்தார் நெஞ்சிலே அதை உணர்த்துதல் வேண்டும் என்பதற்காக அதற்காக அவர் எழுதிய நூல்கள். தமிழர் வரலாறு, தமிழனுக்கு என்ற வரலாறு தெளிவாக இல்லை. தமிழன் அறிவதற்கும் ஆய்வதற்கும் தமிழனுக்கு என்ற ஒரு வரலாறு தெளிவாக இல்லை. வரலாறு அறியாத காரணத்தினால் தமிழன் தன்னை மறந்தவனாக இருக்கின்றான். எனவேதான் தமிழன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல, இன்றைக்கு எவனவனெல்லாம் சூட்டிய, இவனுக்கு சூட்டிய பெயரை தாங்கிக் கொண்டிருக்கிறார், பிரிந்து போன ஒரு பெயரை தாங்கிக் கொண்டிருக்கிறார். இந்தியன் என்பது தமிழருக்கு இடப்பட்ட பெயர் அல்ல. பாவாளர் சொல்கிறார், சிந்து என்ற அந்த சொல்லிலிருந்தான் இந்து என்ற சொல் உருவாக்கியது, இந்தஸ் என்ற சொல் உருவாக்கியது. அதிலிருந்து உருவாக்கியது, மாறியது, மருவியது. கிரேக்கர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள், அதாவது பாரசீகர்கள் எடுத்துக்கொண்டார்கள், இந்து சிந்து இந்து இந்தஸ் ஹிந்தியர் என்று மாறியது. இன்றைக்குள்ள தமிழன் வெள்ளைக்காரன் வந்த பிறகு அவனுடைய ஆட்சி எளிமைக்காக அந்த இந்தியாவை ஒருமுகப்படுத்தப்படுத்திய ஒரு சூழலே அந்த நாட்டில் வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் இந்தியர்கள் குறிப்பிடப்பட்டார்கள். எனவே தமிழர்கள் தமிழர் என்ற அந்த சொல்லாட்சியை மறந்துவிட்டு இந்தியரானார்கள். பெரியோர்களே, சான்றோர்களே, பாவாளருடைய அடிப்படை நோக்கம் ஒன்று, தமிழே உலக முதல் தாய்மொழி என்பது, தமிழ் தனித்தியங்க வல்ல உனது உயர்தரை செம்மொழி என்பது, தமிழன் உலக முதல் மாதன் என்பது, தமிழன் பிறந்தகம் குமரி கண்டமே என்பது, குமரி கண்டமே உலக முதல் மாதன் பிறப்பிடம் என்பது பாவாளருடைய கோட்பாடு. இங்கே தமிழியம் என்று சொல்லப்படுகிற அந்த செய்தி என்பது இவற்றையெல்லாம் உள்ளடக்கியது. தமிழன் தமிழனாக வாழ்தல் வேண்டும் என்பதால் தமிழியம். இன்றைக்கு தமிழியத்தை தமிழ் தேசியம் என்று வேறு குறிப்பிடுகிறார்கள். பாவாளர் தமிழ் தேசியம் என்று சொல்ல, தேசியம் என்ற சொல் கூட தேயம் என்ற தமிழ் சொல்லிருந்து மருவி சென்றதுதான் தேசியம் என்பது, தேயம் தூய தமிழ் சொல் தான். எனவே தமிழ் நாட்டியம் என்றெல்லாம் பாவாளர் கூறினார். நாங்கள் என்ன கூறுகிறோம் என்றால், ஒட்டுமொத்தமாக தமிழருடைய ஒட்டுமொத்த அடையாளம், தமிழனா யார், அந்த தமிழை எப்படி இருக்க வேண்டும், முதல்ல ஒன்றாவது தமிழை முதல்ல தமிழ் பேச தெரிந்தவனாக இருக்க வேண்டும். தமிழ் பேச தெரியாதவனாக இருந்தா அவன் தமிழனாக இருக்க முடியாது, இருக்கலாம் ஆனா தமிழனாக வாழ முடியாது. ஏனென்று கேட்டால், சிலர் முதல் மொழியாக அவர்கள் கற்பது ஆங்கிலத்தை கற்கிறார்கள், முதல் மொழியாக கற்பது மலாயை கற்கிறார்கள். மலாயை கற்றுவிட்டு, மலாய் மொழியை கற்றுவிட்டு தமிழ் பேசுகிற ஒரு வீட்டில் தமிழ் பேசுவான், ஆனா படிப்பது மலாய் மொழியாக இருக்கும். அவன் தமிழ் பேசுறான், எப்படி பேசுவான், கொஞ்சம் எண்ணி பாருங்க. அம்மா, நான் கடைக்கு, அதாவது கடைக்கு போய்விட்டு வருகின்றேன் என்று சொல்கிற சொற்றொடர்
மலாய மொழியை படிச்சுட்டு மலாய மொழி இலக்கண அமைப்பு முறையை படிச்சுட்டு தமிழ் பேசினா எப்படி பேசுவான்? மலாயில கடைக்கு போயிட்டு வரேன் சொல்றதை எப்படி சொல்ல வேண்டும்? மா சயர் பர்கி கிடாய். அவன் என்ன தெரியுமா செய்வான்? அதை அப்படியே மொழிபெயர்ப்பான். மா சாயா பர்கி கிடாய், மா நான் போற கடை. நாளைக்கு இப்படிதான் ஆகும். மலாய் படிச்சுட்டு தமிழை பேசினான், ஆங்கிலம் படிச்சு தமிழை பேசினா கூட அப்படிதான் ஆகும். அதனாலதான் ஆங்கிலம் படித்தவர்கள் மலாய் படித்த தமிழை பேசுகிற பொழுது சிதைத்து பேசுகிறார். இது மொழியை வாழ வைக்கமா அழிக்கும் அழிகின்ற நிலைக்கு கொண்டு போவோமா? முதலாவது இப்படி பேசவே மாட்டான், கலந்துதான் பேசுவான். எனவே தமிழன் தன்மை தமிழ் கல்வி பெறுதல் வேண்டும், அது தமிழிய வாழ். தமிழன் தன்னுடைய அடையாளத்தை இழக்கக்கூடாது, தமிழன் தன்னுடைய குழந்தைகளுக்கு தமிழில் பேச்சுத்துதல் வேண்டும், அது தமிழிய வாழ். தமிழன் தன்னுடைய அடையாளத்தோடு வாழ்வதில்லை. வருந்தத்தக்க ஒன்று, தமிழினம் இந்த உலகத்திலே தலை நிமிர்ந்து அது உயிர்த்து கொண்டிருக்கிறதா? தமிழினம் இந்த உலகத்திலே படிப்படியாக அழித்துக் கொண்டிருக்கிறதா? தமிழினம் இந்த உலகத்திலே உயிர்த்து வளர்ந்து கொண்டிருக்கிறதா, ஓங்கிக் கொண்டிருக்கிறதா? தமிழினம் இந்த உலகத்திலே படிப்படியாக அழித்துக் கொண்டிருக்கிறதா என்று கேட்டால், தமிழனுடைய இந்த வாழ்வு முறையை அடையாளத்தில் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரிந்துவிடும், தமிழன் ஓங்கவில்லை, அவன் தேய்ந்து கொண்டிருக்கிற இனமாக இருக்கிறான். நாமே கூட நான் கூறுகின்றேன் பெருமக்களே, பாவாணரை போற்றுகிறோம், பாவாணரை நெஞ்சில் தாங்குகிறோம். உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், உங்களால் இந்த ஒரு நாள் பொழுதாவது பிறமொழி சொல் கலவாமல் பேச எழுத இயலுகிறதா? முடியுமா? துணிந்து சொல்லுங்கள், முடியுமா முடியாதா? பிறமொழி சொல் கலவாமல் பேச எழுத அப்படிப்பட்ட உறுதி கொள்கையை வேட்கையை நாம் எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். பிறமொழி சொல் என்றால் சமஸ்கிருதம் கலக்கக்கூடாது, வடமொழி கலக்கக்கூடாது. பிறமொழி சொல் என்றால் மலாய் மொழி கலக்கக்கூடாது, ஆங்கிலம் கலக்கக்கூடாது. பிற எம்மொழி சொல்லும் நம்முடைய நாம் பேசுகிற பொழுது கலக்கக்கூடாது. இதை நாம் உறுதியாக மேற்கொள்ளுதல் வேண்டும். அப்பொழுதுதான் பாவாணரை வாழ வைக்கின்றோம் என்று பொருள். எந்த மதத்தினராகவும் தமிழன் மதங்களை பல்வேறு மதங்களை தழுவி இருக்கலாம், காணத்தால் பாவாணர் தமிழர் மதம் என்ற ஒரு நூலை எழுதினார். அந்த தமிழர் மதம் என்ற நூலிலே அவர் தமிழர் சார்ந்த அந்த கொள்கைகளை வலியுறுத்துகிறார், அதை ஆய்வு செய்து வலியுறுத்துகிறார். வலியுறுத்துகிறார் சிவனைய நெறி, மாலிய நெறி, பெருந்தேவ மதம், கடவுள் கொள்கையை வலியுறுத்துகிறார். கடவுள் நெறி என்று ஒரு பொது நெறியை கூறுகிறார். திருக்குறள் மரபுரை எழுதுகிற பொழுது அவர் சொல்கிறார், கடவுள் பொது, கதிரவன் பொது, வான்மழை பொது, இயற்கை பொது, கடவுள் பொது, கடவுள் நெறியும் பொது என்கிறார். அனைவரையும் அதற்குள் ஒன்றிணைக்கிறார். இது பாவாணருடைய கருத்து சிந்தனை. திருக்குறள் மரபுரையை சென்று பாருங்கள், அவருடைய தமிழர் மதத்தை சென்று பாருங்கள். எனவே அங்கே நாம் முன்னிறுத்துவது அடிப்படையாக நாம் நம்முடைய அடையாளத்தை முன்னிறுத்த வேண்டும். அந்த அடையாளம் தமிழ், தமிழர் என்பது நான் என்னென்றால் நாம் தமிழர்கள். இங்கு அருமையாக துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று பாவேந்தருடைய பாடலுக்கு மிக அருமையாக நளினயம், அபிநயம் அல்ல நளினயம், பாவனை அல்ல உண்ணங்கள் பிடித்து அந்த பிடிகள்லாம் காட்டி அருமையாக அந்த கருத்தனை வெளிப்படுத்தினார். அவரை நான் போற்றுகின்றேன், மதிக்கின்றேன். என்ன அந்த பாடல், பாவேந்தருடைய பாடல். இந்த நிலையிலே இசைத்துறையை மீட்டெடுக்க வேண்டும், கலைத்துறையை மீட்டெடுத்தல் வேண்டும். எல்லாமே சமஸ்கிருதம். பதாகை திரிப்பதாகை முப்பதாகன்னு சொல்றோம், என்ன சொல்றான்? திரிப்பத்தாக்கோன்றான். சிலப்பதிகாரத்தில் எங்கடா திரிப்பத்தாக்கோ இருக்கான்னு பார்த்தா கிடையாது. சிலப்பதிகாரத்தில் முப்பதாகை தான் இருக்கு, பதாகை என்பதை பத்தாக்கோன்னு மாத்திட்டான். பரதநாட்டியம் தமிழருடைய கலை, அவன் ஆரிய கலையாக மாத்திட்டான். நம்முடையதை அவன் எடுத்துக்கொண்டு அவனுடையதாக காட்டி நம்மை அடிமைப்படுத்தி விட்டான். அவன் கற்றுக் கொடுக்க போது அவனுடையதை என்று காட்டி கற்றுக் கொடுக்கிறான். அதே போலதான் இசை, அதே போலதான் மருத்துவ கலையும். நம்முடைய தமிழ் மருத்துவம், சித்தர் மருத்துவம், பெற்றியர் என்று பாவாணர் சொல்கிறார். சித்தரை பெற்றியர் என்கிறார். தமிழுடைய மருத்துவம், அந்த கலைகள், ஆய கலைகள் 64 என்பதை பெற்றி நிலை, இவற்றையெல்லாம் தமிழ் இலக்கிய வரலாறு, ஒப்பியல் மொழி நூல் போன்ற நூல்களை நீங்கள் சென்று பார்த்தல் வேண்டும். தமிழுடைய வானியல், தமிழுடைய கணக்கியல், தமிழர் கண்டறிந்த கணக்கியல் முறை, ஒப்பியல் மொழி நூல், இவற்றிலே அவர் பறக்க கூறுகிறார். இந்த நூலிலே பின்னத்திற்கு பெயர் ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் தன்னுடைய நூலிலே கூறிய அந்த சிந்தனைகளை எல்லாம் அவர் எடுத்தாண்டிருக்கிறார், வெளிப்படுத்துகிறார். கீழ்வா இலக்கணத்துக்கு பெயர் வைக்கிறார், மேல்வா இலக்கணத்துக்கு பெயர் வைக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் காட்டுகிறார். வெள்ளம் என்று ஒரு இடத்தில் கூறுகிறார், தாமரை என்று ஒரு இடத்தில் கூறுகிறார், ஊர் என்று ஒரு இடத்தில் கூறுகிறார். எனவே இவற்றையெல்லாம் நாம் மீட்டெடுத்தல் வேண்டும். தமிழிய மீட்பு என்பது தமிழுடைய அறிவியல் மீட்பு, தமிழுடைய வாழ்வியல் மீட்பு, தமிழுடைய அடையாள மீட்பு, தமிழுடைய அறிவியல் மீட்பு. அப்படி மீட்டெடுக்கிற பொழுது தமிழன் இந்த உலகத்திலே மிக சிறந்த இனம் என்பது வெளிப்படும். இந்த உலகத்திலே முதன் முதலாக வானியல் ஆய்வு செய்தவன் தமிழன், எண்ணியல் ஆய்வு செய்தவன் தமிழன், உடலியல் ஆய்வு செய்தவன் தமிழன், மண்ணியல் ஆய்வு செய்தவன் தமிழன். நிலம், நீர், தீ, வலி, விசுப்பு என்று உலகத்தை, இயற்கையை ஐந்து பூதங்களாக பகுத்தவன் தமிழன். பூதம் என்பதற்கு விளக்கம் பாட்டுகிறார் பெரியவர்களே.
தமிழ் சொல் ஒரு சொல் மறைந்தால் தமிழில் உள்ள அறிவு மறையும், அறிவு மறையும், அறிவியல் மறையும், தமிழுடைய பண்பாடு மறையும், தமிழுடைய கலை மறையும், அந்த சொல் உழந்துகின்ற மெய்யியல் மறையும், தத்துவ மறையும், ஃபிலோசபி மறையும். எனவே மொழி ஞாயிறு தேவனைய பாவனர்கள் தம்முடைய கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் தமிழ் மீட்பு போராட்டத்தை எவ்வாறு அமைத்துக் கொண்டார்? தமிழ் உலக மொழிகளுக்கு தாயாகவும் ஆரியத்துக்கு மூலமாகவும் இருப்பதாலும் தமிழின் தனித்தன்மை நிலைநாட்டுகின்ற வகையிலும் வேர் சொல்லாராய்ச்சி வாயிலாக தமிழ் அகழ்வாராய்ச்சி செய்து விழிப்புணர்வு நூல்கள் இயற்றியது அவருடைய அந்த போராட்ட பணி. தமிழரின் தொன்மை, உண்மை, ஆளுமை, இறைமை முதலானவற்றை விளக்கி தமிழரை வரலாற்று மீட்பு செய்து காட்டுதல் அவருடைய போராட்டம். இதற்காக அவர் 50க்கும் மேற்பட்ட நூல்கள் இயற்றினார். பாமானர் இத்தகு முயற்சியால் உலகெங்கும் பாமானர் படை உருவாகியது. மொழி தூய்மையை பெறும் தனித்தமிழ் இயக்கங்கள் உருவாகின. இந்த நாட்டிலே, இந்த மண்ணிலே பாமானர் தமிழ் மன்றம் உருவாக்க பெற்றது பாமானருக்காக. நான் தலை வணங்குகிற, ஏற்றி போற்றுகிற இந்த நாட்டின் தனித்தமிழ் இயக்கத்தின் முன்னோடி என்று நான் கூறுகின்ற கருதுகின்ற ஐயா தனித்தமிழ் குறிசில் ஐயா சாசி குறிஞ்சிக்குமரார் அவர்களை நாம் தலை வணங்கி ஏற்றுதல் போற்றுதல் வேண்டும். ஆனால் அவரெல்லாம் தெரியல, இந்த உலகத்திற்கு மற்றவர்கள் தெரியல. ஏதோ ஒரு சில வேலைகளால, ஒரு சில உலக அல்லது அறிமுகத்தால் எங்கெல்லாம் சிலர் வந்து பாராட்ட பெறுகிறார்கள், போற்ற பெறுகிறார்கள். ஆனால் இந்த மண்ணிலே உள்ளபடியாக நிலைநிறுத்தத்தக்க புகழுக்குரிய மாந்தர்களாக விளங்கியவர்கள் நான் கருதுகிற அடிப்படையான மூவர், ஒருவர் பாவலர் திருமாலனார், அடுத்தவர் பாவலர் குறிஞ்சிக்குமரனார் குமரனார், அடுத்தவர் ஐயா மணிவெள்ளையனார். மணிவெள்ளையனார் நாம் மறந்துவிடக் கூடாது. அதற்காகவே சிந்தித்தவர், அதற்காக வாழ்ந்தவர். இவர்கள் முழுக்க முழுக்க தமிழ், தமிழர் என்ற சிந்தனையில் வாழ்ந்தவர்கள், அதற்காக இயங்கியவர்கள். அவர்களை வரலாற்றில் நிறுத்தும் வகையிலே நாம் அவருக்குரிய புகழை நிறுத்தல் வேண்டும். பெரியோர்களே, சான்றோர்களே, தமிழிய மீட்பு போராட்டத்திற்கு தேவனைய பாவனரின் உழைப்பும் தலைமையும் இன்றியமையாதது. அவர் இன்று இல்லாவிட்டாலும் அவர் உருவாக்கி கொடுத்த கருவிகளாகிய நூல்கள் தமிழிய உணர்வாளருக்கு அறிவாயுதங்களாக விளங்குகின்றன. தமிழும் தமிழரும் உள்ளளவும் பாவாளரின் பேரும் புகழும் என்றும் ஒரு தனி ஞாயிறாய் என்றென்றும் போற்றப்படும். மடம் தமிழர் மடம், பணம் தமிழர் படம், அப்படி இருந்தும் தமிழன் எவனுக்கோ ஒருத்தனுக்காக தனித்து உணவு கொடுக்கப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறான் என்றால் மடம் தமிழர் மடம், பணம் தமிழர் பணம். ஆனால் அப்படி இருந்தும் இவன் யாரோ ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திற்காக, குழுவினருக்காக 3 மணி நேரம், 3 மணி வரை, பிற்பகல் வரை காத்திருக்க செய்ய பெற்று முதல்ல அவனுக்கு போஜனம், அப்புறம்தாமா உனக்கு போஜனம், முதல்ல பிராமண போஜனம், அப்புறம்தாமா சூத்திர போஜனம் என்று இதை கேட்டும் இவன் இன்னும் அடிமையாக பொறுத்திருக்கிறான் என்றால் இந்த இனத்தை எப்படி உயர்ந்தினை என்று சொல்வது என்று கேட்டார் பகவான். உங்களுக்கு பொருள் விளங்கும் என்று நினைக்கின்றேன். பெரியவர்களே, தமிழ் ஐயர தாழ்ந்தான் தமிழன், அவனே தமிழ் உயர தான் உயர்வான் தான் என்று இந்த கருத்தை வலியுறுத்தி இந்த மட்டில் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்தமைக்காக நன்றி கூறி விரைவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.